அரசனை பொறுத்தவரை அவனுடைய சூட்சும சரீரம் மிகவும் வலுவாக இருக்கிறது. அதனால்தான் அடியேன் பாசுரம் பாடியதும் அவனுடைய சூட்சும சரீரத்தில் இருக்கும் அந்த அறிவு அதை கிரகித்துக் கொண்டு அதை உணர்ந்து உடனே பிரதிபலிக்க முடிந்தது. ஆனால் அந்த பிரதிபலிப்பை ஏற்று இயக்க அந்த ஸ்தூல சரீரம் ஒத்துழைக்க மறுக்கிறது. இந்த ஒரு அசைவே போதும், கூரேசன் கட்டாயமாக மீண்டு வருவான். காலம், நேரம், பிரார்த்தனை இவைகள் அவனை குணப்படுத்தும். அடியேனுக்கு அந்த நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது. ஆண்டாள், கூரேசனுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை தவறாமல் செய். அதேபோல பாசுரத்தை இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இரு. குறிப்பாக நான்காம் திருமொழியில் வரும் அந்த 10 பாசுரங்களையும் ஓயாமல் நீ பாடிக்கொண்டே இரு, பிரார்த்தித்துக் கொண்டே இரு. வெற்றியை குறிக்கும் பாசுரங்கள் அவை. கூரேசன் சர்வ நிச்சயமாக எழுந்து வருவான். ராமானுஜா, மருத்துவர்கள் வந்தனர், பரிசோதித்தனர். ஆனால் நீ கூறியதை போல் அவர்கள் செய்த வைத்தியமெல்லாம் இந்த ஸ்தூல சரீரத்திற்குத்தான். மருந்து கொடுத்ததும் அதற்குத்தான். சூட்சம சரீரத்தை பற்றிய அறிவு அவர்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் போது அதற்கு அவர்கள் என்ன மருத்துவம் பார்க்க முடியும்? நீ பகவத் ஞானத்தை வைத்துக் கொண்டு இப்பொழுது ஒரு சிகிச்சை அளித்தாயே, அதுதான் கூரேசனை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை இப்பொழுது அடியனுக்கு வந்துவிட்டது. சுவாமி, தக்க சமயத்தில் நீங்கள் எல்லோரும் வந்தீர்கள். ராமானுஜன் பேச பேச அவனுடைய அந்த பாசுரங்களை கேட்க கேட்க அடியனுக்கும் நம்பிக்கை பிறந்துவிட்டது. என் கூரேசன் நிச்சயம் பிழைத்துக் கொள்வான். யாரும் கவலை கொள்ள வேண்டாம், எந்த தவறும் நேர்ந்து விடவில்லை. இது தற்காலிகமானதுதான். படைக்கத் தெரிந்தவனுக்கு காத்து ரட்சிக்கவும் தெரியும். எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள். அந்த சந்தோஷமே அவனை மிக விரைவில் குணப்படுத்திவிடும். கூரேசன் மிக விரைவில் எழுந்து கொள்வான். பாசுர பாடசாலையை மீண்டும் நடத்துவான். முன்பை விட அதிக தெம்புடன் நடத்துவான். அடுத்த முறை அடியேன் இங்கு வரும்பொழுது பூரணமாக ஸ்வஸ்தமடைந்த கூரேசனை பார்ப்பேன் என்பது நிச்சயம். மாரநேர் நம்பி, மாரநேர். சுவாமி, இதை வாங்கிக் கொள். இவ்வோலையை கொண்டு போய் அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகள் எனக்கு அருளினார் அல்லவா, ஒரு வருங்கால ஆச்சாரியர் விக்கிரகம், அதன் பொற்பாதங்களில் வைத்து நமஸ்கரித்து எடுத்து வா. சுவாமி, தங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? என்ன சந்தேகம்? சாதாரணமாக தாங்கள் இதற்கு முன்பு பட்டோலைப்படுத்திய ஸ்தோத்திர ரத்னம், சதுஸ்லோகி, ஆகம பிரமாணம் போன்ற பல படைப்புகளை அந்த அரங்கனின் திருப்பாதங்களில் வைத்துதான் எடுத்து வர சொல்வீர்கள். ஆனால் இன்று இவ்வோலையை வருங்கால ஆச்சாரியார் விக்கிரகத்தின் திருவடியில் வைத்து கொண்டு வர சொல்கிறீர்களே, இதற்கு விசேஷ காரணம் ஏதேனும் உள்ளதா சுவாமி? நல்ல கேள்வி. நேற்று திருமலை நம்பி இங்கு வந்திருந்தான் அல்லவா, அப்போது விசேஷித்து ஒன்றை சொன்னானே, அவனது மருமான் ராமானுஜனால் கப்யாசம் புண்டரீகம் என்ற உபனிஷத வாக்கியத்திற்கு ஒரு அதி அற்புதமான விளக்கம் கொடுக்கப்பட்டது என்று அதைத்தான் இதில் பட்டோலைப்படுத்தியிருக்கிறேன். ஆஹா, எப்பேற்பட்ட விளக்கம்! ராமானுஜன் கொடுத்த விளக்கத்தை தாண்டி இனி ஒருவர் விசேஷார்த்தம் கொடுப்பதென்பது சற்றும் இயலாத காரியம். எதிர்வரும் காலத்தில் நம் சம்பிரதாய பிரவர்த்தகர்கள் கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்விளக்கத்தை இவ்வோலையில் பொறித்திருக்கிறேன். அடியேன் அன்றாடம் ஆராதிக்கும் ஆச்சாரிய விக்கிரகத்தில் இவ்வோலையை வைத்து இந்த விளக்கத்திற்கு ஒரு விசேஷ அங்கீகாரமும்
அந்த ராமானுஜனுக்கு பரிபூரண அனுகிரகத்தையும் அவ்விக்கிரகத்தில் வியாபித்திருக்கும் வருங்கால ஆச்சாரியர் அருளட்டும். அதை கருதித்தான் ஆச்சாரியரின் விக்கிரகத்தின் திருவடியில் இவ்வோலையை வைக்கச் சொன்னேன். இப்போது விளங்கியதா? விளங்கியது சுவாமி. சரி, சீக்கிரம் திருப்பாதத்தில் வைத்து எடுத்து வா. உத்தரவு சுவாமி. மலராண்டான், மலராண்டான். என்ன, ஏன் இப்படி அலறியபடி ஓடி வருகிறாய்? காணவில்லை, காணவில்லை. அடடா, பதற்றப்படாமல் கூறு. எதை காணவில்லை, யாரை காணவில்லை? விக்கிரகம். நம் ஆச்சாரியார் அனுதினமும் திருவாராதனம் செய்வாரே, வருங்கால ஆச்சாரியர் விக்கிரகம், அதைத்தான் காணவில்லை. சரியாக போயிற்று. விக்கிரகம் எங்கும் போயிருக்காது. நீ சென்று சரியாக தேடிப்பார். இல்லை, நிச்சயமாக அங்கு விக்கிரகம் இல்லை. என் பதற்றத்தை பார்த்தால் உனக்கு புரியவில்லையா? நீ நிஜமாகத்தான் சொல்கிறாயா? அந்த அரங்கன் மீது ஆணை, விக்கிரகம் அங்கு இல்லை. அடியனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. என்ன மாறனேர் நம்பி, உன்னை எதிர்பார்த்து அடியேன் அங்கு காத்து கிடக்கிறேன். நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அது வந்து என்ன வாயிற்று உனக்கு? ஓலையை கொடுத்து ஆச்சாரியர் விக்கிரகத்தின் திருப்பாதத்தில் வைத்துக் கொண்டு வரச் சொன்னேன், செய்தாயா இல்லையா? அது அதற்குத்தான் சென்றேன் சுவாமி. ஆனால் என்ன ஆனால்? அங்கு ஆச்சாரியர் விக்கிரகத்தை காணவில்லை சுவாமி. அதை பற்றிதான் மலராண்டனிடம் விசாரித்துக் கொண்டிருந்தேன் சுவாமி. நீ என்ன சொல்கிறாய்? காலையில் அடியேன் திருவாராதனம் செய்தேனே, அப்பொழுது இருந்த விக்கிரகம் இப்பொழுது எங்கே போயிருக்கும்? ஆம் சுவாமி, அடியேனும் திருவாராதன அறை முழுவதும் தேடிவிட்டேன் சுவாமி, எங்கும் விக்கிரகத்தை காணவில்லை. பெருமாளே, இது என்ன சோதனை? அடியேனின் ஆச்சாரியர் பெருமதிப்போடு கொடுத்த பொக்கிஷம் பறிப்போய்விட்டதா? இல்லை, இருக்காது, இருக்காது. பகவானே, நிற்காதீர்கள், எல்லா இடத்திலும் சென்று தேடுங்கள். அரங்கா, நீதான் இதற்கு ஒரு விடை சொல்ல வேண்டும். ஹே ரங்கா, இது என்ன சோதனை? தினமும் தவறாமல் ஆராதனை செய்து வந்த விக்கிரகம் ஆயிற்றே. அடியேனின் ஆச்சாரியர் மிகவும் முகப்போடு அளித்த ஒப்பற்ற சிலாரூபமாயிற்றே, எங்கு சென்று தேடுவேன்? இப்படி ஒரு அரிய பொக்கிஷத்தை தொலைத்து நிர்கதியாகி திக்கற்றவனாகி எங்கும் மலையும் நிலைக்கு ஆளாகிவிட்டேனே. ஹே ரங்கநாதா, இது உன் திருவிளையாடலா? அடியேனின் ஆச்சாரியருக்கு அடியேன் செய்து கொடுத்த பிரதிஜை என்ன ஆவது? கதிரவனை போன்ற தேககாந்தி, முழுமதி சந்திரனை போன்ற திருமுகப் பொலிவு, அனைவரையும் வசீகரிக்கும் பேரெழில் திருவுருவம், நீ யார்? சொல்கிறேன், அவசியம் சொல்கிறேன். அதற்கு முன்பு தாங்கள் எதையோ தேடி அலைவது போல் தெரிகிறதே, யாரை தேடுகிறீர்கள் என்று அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? அது என் ஆராத்திய விக்கிரகம், அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகள் அனுகிரகத்தோடு எதிர்காலத்தில் அவதரிக்கப் போகும் ஆச்சாரியர் இவர்தான் என்று காண்பித்து அருளிய ஹர்ச விக்கிரக திருமேனி. அந்த விக்கிரகத்தை காணவில்லை. வருங்கால ஆச்சாரியரை தொலைத்த மகா பாவியாகிவிட்டேன். அந்த மனோவியாகுலத்தால் சித்தம் பேதலித்து கீழே விழவிருந்தேன். அடியேனை தாங்கி பிடித்து காத்துவிட்டாய். நீ யார்? உன் ஸ்பரிசம் பட்டவுடன் ஒரு கணம் அடியேனின் தேடலை மறந்தேன். உன் திருமுகத்தை தரிசித்தவுடன்
அடியேனையே மறந்தேன். நீ யார்? பார் போற்றும் ஆச்சாரிய சீலரே, அடியேனை யார் என்று தங்களுக்கு புரியவில்லையா? தாங்கள் யாரை தேடி வந்தீர்களோ அந்த தேடலின் முடிவும் விக்கிரக திருமேனியில் வசிக்கும் உருவமும் அடியேனே. தங்கள் சித்தத்தில் நித்தமும் வாழும் வருங்கால ஆச்சாரியன் அடியேனே. தாங்கள் தேடி வந்த ஆச்சாரிய விக்கிரகமும் அடியேனிடம்தான் உள்ளது. கலக்கம் மறைந்ததா? தேடி வந்ததை காணப்பெற்றீரா? தங்களின் ஆச்சாரியர் தங்களிடம் தெரிவித்தார் அல்லவா, காலம் கூடி வரும் வேளையில் எதிர்கால ஆச்சாரியரை அடையாளம் கண்டுகொள்வாய் என்று? அதன்படி தாங்கள் இன்று அடியேனை அடையாளம் கண்டுகொண்டு விட்டீர்கள். முறைப்படி அடியேன்தான் தங்களை தேடி நாடி வந்திருக்க வேண்டும். ஆனால் தேடல் என்பது தங்களிடம்தான் மேலோங்கி இருந்ததால் தாங்களே அடியேனை தேடி வரும்படி ஆகிவிட்டது. அதனால் தவறு ஒன்றுமில்லை. அடியேனின் தேடலின் விடை தற்போது கிடைத்துவிட்டது. அவ்வகையில் அடியேனுக்கு பெரிதும் மகிழ்ச்சியே. பொறுத்தார்க்கு பெரும் நிதி கிடைத்தாற்போல் நெடுநாளைய இயக்கத்திற்கு பொக்கிஷமாக தங்களை தரிசித்தேன். இதைவிட பெரும் பாக்கியம் என்ன வேண்டும்? அடியேனின் தேவை என்ற ஒன்று இனி என்ன இருக்க முடியும்? இருக்கிறது, தேவை இருக்கிறது. ஆழ்வாராகவும் ஆச்சாரியர்களின் தலைவராகவும் இருக்கும் நம்மாழ்வார் நமக்களித்த தமிழ் திராவிட வேதம் தகுந்த வழியில் அனைத்து சமுதாயத்திற்கும் பயன்படும்படி பாரெங்கும் பரவிடச் செய்ய வேண்டுமே. அந்த அரும் பணி உங்களின் ஆசீர்வாதத்தால் அடியேனால் செய்விக்கப்பட வேண்டுமே. வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோப்பன் அருளிய நல்வார்த்தை மெய்ப்பட வேண்டுமே. பரஸ்பரம் நாம் சந்தித்து விட்டோம். இனி தாங்கள் விரும்பும் அனைத்தும் கைகூடும். இப்போது அடியேன் புறப்படுகிறேன். இந்த விக்கிரகமும் அடியேனுடனேயே இருக்கட்டும். அதற்குள் புறப்பட வேண்டாம். தங்களிடம் அடியேன் உரையாட வேண்டியது அநேகம் உள்ளது. நிச்சயம் மறுமுறை சந்திக்கும் போது நிறைய உரையாடலாம். அடியேன் புறப்படுகிறேன். பொறுங்கள், தங்களை மீண்டும் தரிசிக்கும் வரை அந்த விக்கிரகம் அடியேனிடமே இருக்கட்டும். தாங்கள்தான் அடியேனை கண்டுவிட்டீர்களே. இனி இந்த விக்கிரகம் தங்களிடம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே என்னுடனேயே வைத்துக் கொள்கிறேன். புறப்படுகிறேன். வேண்டாம், போகாதீர்கள். தயவு செய்து அந்த விக்கிரகத்தை அடியனிடம் கொடுத்து விடுங்கள். அடியனின் ஆச்சாரியரின் ஆணைப்படி அந்த அர்ச்சை திருமேனி அடியனிடம் தான் இருக்க வேண்டும். கொடுத்து விடுங்கள், விக்கிரகத்தை கொடுத்து விடுங்கள். கொடுத்து விட்டு போ, எனக்கு அந்த விக்கிரகம் வேண்டும். தயவு செய்து கொடுத்து விட்டு போ. சுவாமி, சுவாமி, என்னவாயிற்று சுவாமி? விக்ரஹம், ஆச்சாரியர் விக்ரஹம். மரணே, நீ சென்று ஜலம் கொண்டு வா, சீக்கிரம். சுவாமி, சொப்பனம் ஏதேனும் கண்டீர்களா சுவாமி? சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்களேன். சுவாமி, ஜல மருந்துகள் சுவாமி. வேண்டாம், அடியேனுக்கு எதுவும் வேண்டாம். Thank you.
வேண்டாம் சுவாமி. அடியேனிடம்தானே இருக்கிறீர்கள். அது போதும், அது போதும் சுவாமி. என்ன வயிற்று சுவாமி? கனவு கண்டேன், அடியேனின் நெஞ்சை உலுக்கிய கனவு. அடியேனின் குருநாதர் மணக்கால் நம்பி சுவாமிகள் அடியேனுக்கு அளித்த விக்கிரகம் தொலைந்து போனது போல் கனவு கண்டேன். நல்ல வேளை, எதிர்கால ஆச்சாரியரின் விக்கிரகம் அடியேனை விட்டு போகவில்லை. அடியேன் தன்யனானேன். சுவாமி, தங்களுக்கு இதுபோல் அவ்வப்போது கனவு வருவதும் பிறகு தாங்கள் பதற்றம் அடைவதும் எதையோ உணர்த்துவது போல் தோன்றுகிறது சுவாமி. தங்களுக்கும் பருங்கால ஆச்சாரியருக்கும் உள்ள தொடர்பு வலுவடைந்து வருவதாகத்தான் தோன்றுகிறது. இருப்பினும் இது போன்ற பதற்றத்தால் தங்களின் தேக ஆரோக்கியம் குறித்து அடியனுக்கு கவலை ஏற்படுகிறது சுவாமி. கவலைப்பட தேவையில்லை மாறனீர். நீ சொல்வது போல் அடியனுக்கும் இந்த விக்கிரகத்தில் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் ஆச்சாரியருக்கும் உள்ள தொடர்பு வலுவடைந்து வருகிறது என்பது உண்மைதான். எங்களுக்குள் நெருக்கம் அதிகரித்திருப்பதும் உண்மைதான். அடியனுக்கு மட்டுமல்ல, உங்கள் அனைவருக்குமே இவரோடு நெருக்கம் ஏற்பட போகிறது. அவரை தரிசித்து பெரும் பேறு பெறப்போகிறீர்கள், அது உறுதி. நீங்கள் செல்லுங்கள். உத்தரவு சுவாமி. சுவாமி, அடியேன் உங்களை கனவில் தரிசித்து விட்டேன். வெகு சீக்கிரம் நேரிலும் தரிசனம் கொடுங்கள், தரிசனம் கொடுங்கள் சுவாமி. கலைஞரின் தென்பாண்டி சிங்கம் செப்டம்பர் 15 முதல் இரவு 8:30 மணிக்கு காண தவறாதீர்கள்.